Welcome back to Easy Tutorials. For circular queue la sequential implementation. Sequential implementation abdina array moolema eppadi implement pandrathu abingiradha nama paakaporom. So circular queue first nama define pannanum. So linear queue paathittu adukaprama indha circular queue video paarenga so that ungalku useful ah irukum. Na irukra PPTs e vandu compare panni dhaan potrukuren so that ungalku konjam easy ah irukumgradhunala. Circular queue define panna as usual you need an array. Or array venum. फ्रंट रेर रेंडर पॉइंटर वेनो सो नम्मा वंदु ओर इंटीजर आवे ओर इंटी एक्चुअली ओर इंटीजर इंडेक्स दा पॉइंट पन्नुदु अदनाला फ्रंट रेर इंटीजर आवे नम्मा डिफाइन पन्रोम ओर सर्कुलर क्यू नमक्कु तेवंगिरदनाला ओर क्यू ऑफ साइज என்ன சைஸ் வேணுமோ அத மேக்ரோஸ் மூலமா நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம் ஹாஷ் டிஃபைன் சைஸ் 10 ஏனா என்டைர் புரோகிராம்லயும் சைஸ் னு ஒரு 10 15 தடவைக்கு மேல வரும் சோ நீங்க சைஸ் ங்கறத வந்து இங்க 10 தான் நம்மளோட சைஸ்னா இந்த இடத்துல 10 னு डायरेक्टली நீங்க போடிங்கனா எங்கெங்கெல்லாம் 10 போடணுமோ அங்கங்கெல்லாம் நீங்க மாத்திட்டே இருக்கணும் அதுக்கு பதிலா மேக்ரோவா ஹாஷ் டிஃபைன் சைஸ் 10 னு கொடுத்தீங்கனா எங்கெங்கெல்லாம் சைஸ் னு வருதோ அந்த இடத்துல எல்லாம் 10 னால ரீப்ளேஸ் ஆயிடும் இப்போ நீங்க சைஸ 20 னு மாத்தணும் அப்படினா இந்த ஒரே ஒரு இடத்துல மாத்தினா போதும் மிச்ச உள்ள இருக்கிற என்டைர் புரோகிராம்லயே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் சோ அதுக்காக நம்ம மேக்ரோஸ் யூஸ் பண்ணி சைஸ டிஃபைன் பண்றோம் இப்போ கியூ நம்ம டிஃபைன் பண்றோம் கியூ ஒரு அரே அரேயோட பேரே நம்ம கியூ னு வெச்சுக்கறோம் இன்ட் கியூ சைஸ் ஃப்ரண்ட் ரார்னு ரெண்டு இன்டிஜர்ஸ் பாயிண்ட் ஆஃப் பர்பஸ்க்காக டிஃபைன் பண்ணிட்டோம் சோ இதுதான் சர்க்குலர் கியூவோட டெஃபினிஷன் கியூக்கு சர்க்குலர் கியூக்கு நம்ம அரே இம்ப்ளிமெண்டேஷன் பாக்கும்போது ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சிட்டா போதும் எங்கெல்லாம் அங்க +1 பண்றீங்களோ இங்க வந்து சர்க்குலர் கியூல லீனியர் கியூல எங்கெல்லாம் +1 பண்றீங்களோ சர்க்குலர் கியூல +1 மாட் சைஸ் அப்படி நம்ம பண்ணனும் இது காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கறேன் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரேர் +1 அப்படிங்கறத நீங்க லீனியர் கியூல பண்ணீங்கன்னா சர்க்குலர் கியூல ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரேர் +1 மாட் சைஸ் னு சேர்த்து போடணும் ஏன் அப்படி பண்ணனும் அப்படினா லீனியர் கியூவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் 0வா இருந்தா அடுத்து வந்து +1 rare வந்து rare +1 ஆகணும் அப்படினா 0னா 1 1னா 2 2னா 3 அடுத்த நம்பர் இருந்தா மட்டும் போதும் லீனியர் கியூல ஆனா சர்க்குலர் கியூவை பொறுத்த வரைக்கும் கடை இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சைஸ் நான் 6 எடுத்துக்கறேன் 0ல இருந்து 4 வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது 4க்கு அடுத்து 5 5க்கு அடுத்து லீனியர் கியூல எதுவுமே கிடையாது கியூ முடிஞ்சு போச்சு ஆனா சர்க்குலர் கியூல 5க்கு அடுத்து எனக்கு என்ன வரணும் 0னு வரணும் இதுதான் வந்து மேஜரான இம்ப்ளிமெண்டேஷன் டிஃபரன்ஸ் சோ 5 க்கு அடுத்து 0 வரதுக்காக நான் என்ன பண்றேன்னா rare plus எங்கெங்கெல்லாம் நான் +1 பண்ணி தான் நான் அடுத்துக்கு பண்ண வரேன் இன்கிரிமென்ட் பண்றேன் இன்கிரிமென்ட் பண்ற இடத்துல எல்லாம் நான் மாட் சைஸ் னு சேர்த்துக்கிறேன் சோ மாட் சைஸ் னு சேர்க்கறதுனால எனக்கு என்ன ஆகும்னா 5 +1 6 6 மாட் 6 னா மாட் னாலே ரிமைண்டர் 6 ஐ 6 ஆல டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும் அப்ப 5 க்கு அப்ளை பண்ணீங்க rare +1 மாட் சைஸ் னு அப்ளை பண்ணீங்கனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 0 கிடைச்சிரும் சோ இதே இது 0 1 2 3 க்கு பாத்தீங்கனா 2 இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கறேன் 2 +1 3 3 மாட் 6 அப்படி எடுத்தீங்கனா 3-ஐ 6 ஆல டிவைட் பண்ணீங்கனா கோஷியன்ட் 0 ரிமைண்டர் 3 அப்ப இந்த சின்ன நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்னது கிடைச்சிரும் கரெக்டான ஆன்சர் கிடைச்சிரும் லாஸ்ட் அந்த கியூவோட இன்டெக்ஸ்ல லாஸ்ட் இன்டெக்ஸ்க்கு நீங்க மாட் சைஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு 0 கிடைச்சிரும் சோ இதுதான் வந்து நீங்க பண்ணக்கூடிய சேஞ்ச் எப்பவுமே வந்து சர்க்குலர் கியூவை லீனியர் கியூவை கம்பேர் பண்ணி படிச்சீங்கனா ஈஸியா இருக்கும் லீனியர் கியூல +1 வர இடத்துலலாம் நீங்க +1 மாட் சைஸ் னு போடணும் சோ இதுதான் வந்து பேசிக் இத மனசுல வச்சிட்டு நீங்க எல்லா எடிட்டையும் பாத்தீங்கனா ரொம்ப சீக்கிரமா உங்களால ஃபாலோ பண்ண முடியும் சோ ஓவர் எடிட்டியா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடிட்டி கியூ ஓவர்ஃப்ளோ சோ கியூ ஓவர்ஃப்ளோ எப்ப ஆகும் எல்லா எலமெண்ட்ஸும் ஃபில் ஆயிருந்ததுனா லீனியர் கியூவை பொறுத்த வரைக்கும் ரேர் பாயிண்டர் கடைசி எலமெண்ட்டுக்கு வந்தால் அது வந்து எண்ட் ஆஃப் த கியூ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சர்க்குலர் கியூங்கிறது தோசை மாதிரி தோசையில் வந்து எந்த இடம் ஸ்டார்டிங் எந்த இடம் எண்டிங்னு சொல்லவே முடியாது நீங்கள் கை வச்சு பிக்கிறது தான் ஸ்டார்டிங் ஸோ அதுக்கு பக்கத்தில் உள்ளது தான் எண்டிங் அதே மாதிரி ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல கை வைப்பீங்க அதே மாதிரி தான் சர்க்குலர் கியூக்கு எது ஸ்டார்டிங் எது எண்டிங்னு நீங்கள் இந்த பாயிண்டர்ஸை வச்சு ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும் டக்குன்னு இந்த பாயிண்டர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களால் எது ஸ்டார்டிங் எது எண்டிங்னு சொல்ல முடியாது அப்போ ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் எல்லா எலமெண்ட்டும் ஃபில் ஆயிருக்கு எல்லா பொசிஷன்லேயும் எலமெண்ட்ஸ் ஃபில் ஆயிருக்கு ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டும் ஃபில் ஆயிருந்ததுன்னா ஃப்ரண்ட் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு பக்கத்து இடத்துல இல்லை அது
முந்தின இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ரேர் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட் டு ரேரும் பக்கம் பக்கம் இருந்துச்சுன்னா கியூ ஓவர் ஃப்ளோவாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ பக்கம் பக்கம் எப்பப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஸோ 4, 5 அடுத்தடுத்த நம்பர்லேயும் இருக்கலாம் 3, 4 ஸோ அடுத்தடுத்த நம்பர்ல இருக்கலாம் அப்போ ஃப்ரெண்ட்டு ரேரை விட ஒரு நம்பர் கூட இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம் இன்னொரு ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா 5, 0 ஸோ கியூவோட சைஸ் நான் 6 வச்சுருந்தேன்னா லாஸ்ட் எலமெண்ட்லையும் ஸ்டார்டிங்லையும் இப்படி இருந்துச்சுனாலும் அது என்னது தான் ஓவர்ஃப்ளோ அப்போ ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு ரேர் பிளஸ் 1 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் 5, 0 இப்படி அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ரேர் பிளஸ் 1 மாட் சைஸ் இப்போ உங்களோட சைஸ் வந்து 6 இப்போ வந்து ரேர் வந்து 4 இருக்குது ஃப்ரெண்ட்டுக்கு அடுத்து இருக்குதானா 4 + 1 5 5 mod 6 5 தான் ஸோ 5, 6 கீழே இருக்கிற நம்பரை மாட் 6 பண்ணிங்கன்னா அதே நம்பர் தான் கிடைக்கும் லாஸ்ட் 5 மாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும் ஸோ அதுக்காக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரேர் பிளஸ் 1 மாட் சைஸ் இதுக்கு ஈக்குவலாக ரேர் பிளஸ் 1 மாட் சைஸ்க்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா க்யூ வந்து ஃபுல்லாக இருக்குது ஓவர் ஃப்ளோ கண்டிஷன் அக்கர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ லீனியர் க்யூ நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா சர்க்குலர் க்யூவில் லீனியர் க்யூக்கும் சர்க்குலர் க்யூவையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் வருதோ இல்லை பிளஸ் 1 பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் பிளஸ் 1 மாட் சைஸ்னு வரும் இந்த சின்ன மாடிஃபிகேஷன் தான் வரும் அப்புறம் டி க்யூவில் ஒரு இன்னொரு சின்ன மாடிஃபிகேஷன் வரும் அது என்னென்னு பார்க்கலாம் ஸோ அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஃப்ளோ அண்டர் ஃப்ளோ அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ள ஒன்றுமே இல்லை ஸோ உள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட் டு ரேரும் இனிஷியலாக -1 நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சுருப்போம் இந்த இடத்துல நீங்கள் டிஃபைன் பண்ணலையே ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு -1 ரேர் இஸ் ஈக்குவல் டு -1 பண்ணி வச்சிடலாம் ஸோ நீங்கள் க்யூவை டிஃபைன் பண்ணலையே ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு -1 ரேர் இஸ் ஈக்குவல் டு -1 செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் ரேர்லையும் கார்பேஜ் வேல்யூக்கு பதிலாக -1 ஸ்டோர் ஆகிருக்கும் நீங்கள் என் க்யூ பண்ணிங்கன்னா வேல்யூ மாறிட்டே இருக்கும் ஸோ அண்டர் ஃப்ளோனால் நீங்கள் ஒன்றுமே க்யூவில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அது வந்து அண்டர் ஃப்ளோ இப்போ எப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் ஃப்ரண்ட்டும் ரேரும் -1 பாயிண்ட் பண்ணிச்சுன்னா அப்போ இஃப் ஃப்ரெண்ட் ரேரை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம் ஃப்ரெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட போதும் ஸோ இஃப் ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு -1 க்யூ இஸ் எம்டி அடுத்தது என்கியூ ஆப்ரேஷன் ஸோ என்கியூ ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டாக கெட் பண்ணுவோம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு ரேரை அடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும் மூவ் பண்ணிவிட்டு எலமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும் ஸோ சர்க்குலர் க்யூவில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி க்யூ ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கணும் ஸோ க்யூவில் இடம் இருக்கான்னு பார்க்குறதுக்காக க்யூ ஃபுல்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம் இல்லை அந்த கண்டிஷனை அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ இஃப் க்யூ ஃபுல் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா க்யூ ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் க்யூ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்க்யூ இஸ் நாட் பாசிபிள் இல்லைன்னா தான் நீங்கள் என்க்யூவே பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இன்புட்டை ரீட் பண்ணுறது ஸோ இன்ட் ஐட்டம் பிரிண்ட் ஆஃப் என்டர் த ஐட்டம் ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி ஆம்பர்சன் ஐட்டம் ஸோ நம்ம வாங்கிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அதே இதுதான் நம்ம லீனியர் க்யூலையும் பண்ணோம் ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் புத்தம் புதுசாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க ஒரு எம்டி க்யூவில் புத்தம் புதுசாக நீங்கள் எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரண்ட்டை வந்து -1 0 நீங்கள் பாயிண்ட் பண்ண வைக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்த ஆப்ரேஷன்ஸ் கரெக்டாக வரும் ஸோ சேம் அதுதான் லீனியர் க்யூலையும் பண்ணோம் அதை தான் சர்க்குலர் க்யூலையும் பண்ண போகிறோம் இஃப் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு -1 ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ இதை ஆஸ் யூஷுவல் பண்ணிட்டோம் என்ன பண்ணணும் என்க்யூ பண்ணுறதுக்கு ரேரை வந்து ஒரு பொசிஷன் நம்ம மூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல புது எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணணும் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஸோ ரேரை அடுத்த இடத்துக்கு வைக்கணும் புதுசாக இருக்கிற எலமெண்ட்டை அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் ஸோ ரேரை அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு லீனியர் க்யூவில் ரேர் +++ போட்டோம் இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் அங்கே +++ வர இடத்துலலாம் +1 மாட் சைஸ்ன்னு போடணும் அப்போ ரேர் இஸ் ஈக்குவல் டு ரேர் +1 மாட் சைஸ் ஸோ இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா ஒருவேளை என்னோட ரேர் 5 இருக்குது 5 இருந்து அடுத்து 0 மூவ் பண்ணணும்னா நான் வந்து என்ன பண்ணணும் மாட் சைஸ் பண்ணணும் ஸோ ரேர் இஸ் ஈக்குவல் டு ரேர் +1 மாட் சைஸ் ஸோ ரேரை வந்து நம்ம ஸோ ரேரை நம்ம நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணியாச்சு இப்போ க்யூ இஸ் ஈக்குவல் க்யூவோட ரேருங்கிற இண்டெக்ஸ் பொசிஷனில் நம்ம ஐட்டமை ஸ்டோர் பண்ணணும் ஸோ க்யூ ஆஃப் ரேர் இஸ் ஈக்குவல் டு ஐட்டம் ஸோ என்க்யூ முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம என்க்யூவில் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு க்யூ ஃபுல்லான்னு செக் பண்ணுறோம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐட்டமை வந்து யூசர்ட்டிருந்து கெட் பண்ணுறோம் கெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். என்ன கண்டிஷன்? இந்த கியூவில் மொதல் மொதல் எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுறோமா? அப்படி பண்ணால் ஃப்ரண்ட்டை ஜீரோவில் வைக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இஃப் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு மைனஸ் ஒன், அப்படி இருந்தால் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது ரேர் இஸ் ஈக்குவல் டு ரேரை வந்து அடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணிவிட்டு கியூ ஆஃப் ரேரில் ஐட்டமாக ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதுதான் என் கியூவோட